கையில் இந்த அடையாளம் இருந்தால் 35 வயதுக்கு மேலே அதிர்ஷ்டம் உண்டாகுங்க. நண்பர்களே, நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம், இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் இல்லைனா ஹாய்னு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஜோதிடத்தில் பல கிளைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அதில் ஒன்று தான் இந்த கைரேகை ஜோதிடம் அப்படிங்கிறது. ஜோதிடத்தில் ஒருவரோட ராசியை கொண்டு அந்த நபரோட குணாதிசயம், எதிர்காலம் குறித்த விஷயங்களை கூறப்படுது. அதுபோல் கைரேகை ஜோதிடத்தில் ஒருவரோட உள்ளங்கையில் உள்ள ரேகையை வச்சு அந்த நபரை பற்றி பல விஷயங்களை கணித்து சொல்லப்படுதுங்க. அப்படி சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே கையில் உள்ள ரேகைகளும் தனித்துவமாக இருக்குது. அதனால தான் ஒருவரோட தனித்துவமான அடையாளத்திற்கு கைரேகை ஒரு முக்கியமான ஒன்றாக எடுத்து கையில் உள்ள ரேகைகள் மட்டுமில்லாமல் அந்த ரேகைகள்னால் உருவாகும் குறிப்பிட்ட அடையாளங்களும் ஒருவரை பற்றி சிறப்பான விஷயங்களையும் வெளிப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமுமே கிடையாதுங்க. அந்த வகையில் கையில் வி அப்படிங்கிற அடையாளத்தை, அதாவது இந்த மாதிரி இந்த பிக்சரில் காமிச்சிருக்கிற மாதிரி வி அப்படிங்கிற அடையாளத்தை ஒருவர் வச்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த நபர் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பதராக கைரேகை ஜோதிடம் சொல்லுதுங்க. இப்போ இந்த அடையாளம் குறித்தும் அடையாளம் கொண்டவங்க பற்றியும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. உள்ளங்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீங்கிற அடையாளத்தை வச்சுருந்தீங்கன்னா, அந்த நபர் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் வெற்றியை அடைவாங்க. அதுவுமே இப்படியான அடையாளத்தை கொண்டவங்க ஆரம்பத்தில் தங்களோட வேலையில் வெற்றியை பெற முடியாமல் இருக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட வயதை அடைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்த வேலைகள் எல்லாத்துலேயுமே நல்ல வெற்றியை வந்து நிச்சயமாக அவங்க பெறுவாங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமுமே கிடையாதுங்க. அதே மாதிரி எந்த வயதில் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைரேகை ஜோதிடத்தின்படி இந்த வி அப்படிங்கிற அடையாளமானது உங்களுடைய கையில் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களே, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஆள்காட்டி மற்றும் நடுவிரலுக்கு இடையில் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. இந்த இடத்துல அடையாளத்தை கொண்டிருக்கிறவங்க 35 வயதுக்கு அப்புறமா அதிர்ஷ்டமான பிரகாசிக்கும். 35 வயதை எட்டும் வரை இவங்க வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. அதனால் 35 வயதை எட்டினாலும் இதுவரை செய்த கடின உழைப்புகள்னால பலன் ரெட்டிப்பாக கிடைக்க தொடங்கி குறுகிய காலத்தில் உயர்நிலையை அடைவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமுமே கிடையாதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, கையில் வி அப்படிங்கிற அடையாளத்தை இயற்கையாகவே அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. இவங்க தங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பதை தவிர, இந்த மாதிரி இருக்கிறவங்க திருமணம் செய்து கொண்டவங்களும் முன்னேற்றத்தை காண்பாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கவும், வாழ்க்கை துணையோட உறவு இனிமையாக இருக்குங்க. ஆடம்பரமான வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டால், கையில் வி அப்படிங்கிற அடையாளத்தை இருக்கிறவங்க நிறைய பணத்தை சம்பாதிக்கும் ஆற்றலை கொண்டு இருப்பாங்க. ஒரு அலுவலகத்தில் பணிபுரிஞ்சு வந்தீங்கன்னா உயர் பதவியில் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும். குறிப்பாக 30-35 வயதுகளில் இவங்க தங்களோட வாழ்க்கையில் நிறைய பணத்தை சம்பாதிப்பாங்க. இதனால் ஆடம்பர வாழ்க்கையும் வாழ்வாங்க. இவங்க சவால்களை கண்டு அஞ்ச மாட்டாங்க. கையில் வீங்கிற அடையாளத்தை வச்சுருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையும் அவங்க சமாளிக்கிற அளவுக்கு திறமை இருக்கும். தைரியமாக எதிர்கொள்வாங்க. அதாவது கஷ்ட நஷ்டங்களில் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்வாங்க. இவங்களுக்கு 35 வயதில் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க தொடங்கி 40 வயதில் ராஜ வாழ்க்கையை வாழ தொடங்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க.